இயக்கத்தில் சூர்யா அபர்ணா பாலமுரளி நடிப்பில் ஓடிடியில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் சுரரை போற்ற. கேப்டன் ஜி ஆர் கோபிநாத்தின் வாழ்க்கையை தழுவி இப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. விரைவில் இந்தியில் ரீமேக் ஆக உள்ள இப்படம் இப்போது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடக்கும் சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதை வென்றுள்ளது. நடிகர் ராம் சரணை வைத்து தெலுங்கில் படம் இயக்க உள்ளார் சங்கர். நாயகியாக கியாரா அத்வானியும் இன்னொரு நாயகியாக அஞ்சலியும் நடிக்க உள்ளனர். விரைவில் படப்பிடிப்பு துவங்க உள்ள நிலையில் இப்போது கதைக்கு திருப்புமுனையை தரும் ஒரு சிறப்பு வேடத்தில் நடிகை தமனாவை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர். தமிழில் ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் அமலாபால் நடித்து வரவேற்பை பெற்ற படம் ராட்சசன். தெலுங்கில் ரீமேக் ஆகி அங்கும் வரவேற்பை பெற்றது. அடுத்தபடியாக ஹிந்தியில் ரீமேக் ஆகிறது. அக்ஷய்குமார் ரகுல் பிரீத் சிங் ஜோடி சேர்கின்றனர். இந்த வார இறுதியில் லண்டனில் படப்பிடிப்பு தொடங்குகிறது. தென்னிந்தியாவை தாண்டி ஹிந்தியிலும் கால் பதித்து விட்டார் நடிகர் துல்கர் சல்மான். ஏற்கனவே அங்கு இரு படங்களில் நடித்தவர் அடுத்து பால்கி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார். இதில் பால்கியின் ஆஸ்தான நடிகரான அமிதாப் பச்சனும் நடிக்கிறார். அமிதாப்பை நடிக்க வைக்கணும் என்பதற்காக என் படத்தில் அவரை இணைக்கவில்லை, அவருக்கான இடம் இப்படத்திலும் உள்ளது என்கிறார் பால்கி. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் செல்வராகவன் நடிக்கும் சாணிக் காகிதம் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்தது. இப்படம் மூலம் நடிகராக களமிறங்கி உள்ள செல்வராகவன் படப்பிடிப்பை முடித்த கையோடு தனக்கான டப்பிங்கையும் ஆரம்பித்துவிட்டார். மற்ற பணிகளும் விறுவிறுப்பாக நடக்கின்றன. அற்புதமான பயணம், நிறைய கற்றுக்கொண்டேன் என்கிறார் செல்வராகவன்.